மதுக்கடை எப்படி ஒளி பேசிமான் எப்படின்னு பாரு. கொடு, கொடுத்து பாரு, ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்து பாரு, கொடுத்து பாரு என்ன பண்ணுறேன்னு பாரு. நீ என்ன பண்ணுவ சீமான்? அவனுக்கு ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மது இருக்கு, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மது இருக்கு. உலகம் போகிற ரஷ்யானா வோட்கா இருக்கு, அங்கே சாம்பன் இருக்கு, அங்கே என்ன சொல்கிறது, இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒன்று இருக்குது, ஒயின் இருக்குது. இப்படி ஒன்று ஒன்று ஒயினை திராட்சையில் தயாரிக்கிறான், உருளைக்கிழங்கில் தயாரிக்கிறான், அரிசியில் தயாரிக்கிறான், கோதுமையில் தயாரிக்கிறான். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு தேசிய மதுபானம்னு வச்சுருக்கான். நான் தமிழ் தேசியம், எனக்கு ஒரு மதுபானம் இருக்குது. என்ன மது? என்ன மது? கல்லுங்கிற வார்த்தையை தூர தள்ளு. பணம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு. எதுக்கு கல்லு கல்லுன்னு சொல்லிட்டு இருக்கா? கல் உண்ணாமே நம்ம பாட்டம் பாடிட்டான். விடுறா, கல் கிடையாதுரா, பணம்பால் தென்னம்பால்ரா, மூலிகை சாறுரா. டேய், ஒன்ட்ட ஒன்று கேட்குறண்டா அண்ணன் உரிமையோட, இவ்வளோண்டு அருகம் புல்றா, இதை சாறை குடித்தா ஹெல்த்ரா, உடம்புக்கு நல்லதுராங்கிறான். ஏ கோதுமை புல், இதை குடித்தா உடம்புக்கு நல்லதுங்கிறான். பனைமரம் தென்னமரம் எவ்வளோ பெரிய புல்லுடா, அது பாலை குடித்தா எப்படி ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாரு தம்பி, உலகத்தில் எந்த மதுவை குடித்தாலும் நீ போதும்னு சொல்ல மாட்டா ராஜா, மட்டையாகி மல்லாறு வரை குடிப்பேன். ஆனால் என்னோட மது இருக்குல்ல, பனம்பால் தென்னம்பால் இருக்குல்ல, 2 லிட்டருக்கு மேலே தான் போதும்ன்ற. ஏன்னு கேளு, அது மது அல்ல, உணவின் ஒரு பகுதி. நீ இங்கே பாரு, பணம் எவ்வளோ கொடுத்தாலும் குடு குடு குடு, தங்கம் எவ்வளோ கொடுத்தாலும் குடு குடு, வைரம் எவ்வளோ கொடுத்தாலும் குடு குடு, சாப்பாடு போடு போதும் பெரியம்மா, போது அப்பத்தா என்ன போதும்ன்று சொல்கிறது சோறு ஒன்று தான், அதுக்கப்புறம் கல் ஒன்று தான். நீ மதுவை குடி, இந்த பணம்பால் தென்னம்பால குடி, நீ எவ்வளோ பெரிய கொம்பு குடியாரம் மிடா குடியாரம் தான், 2 லிட்டருக்கு மேலே குடிக்க முடியாது. நீ 200 ரூபா சம்பாரிச்சான்னு வச்சுக்கே, 2 சொம்பு 10 10 20 ரூபா, சைடிஸ் சுண்டல் வடை இல்லை ஊறுக, அது ஒரு 10 ரூபா முடிஞ்சு போச்சு. 50 ரூபாய்க்குல முடிச்சுட்டா மீதி 150 வீட்டுக்கு கொண்டு போவேன். ஆனால் இப்போ பத்தலை, இன்னொரு கட்டிங் கொடுங்க, இன்னொரு கட்டிங் கொடுங்க, இன்னொரு கட்டிங் கொடுங்க, கட்டிங் கொடுத்துட்டு அங்கேயே படுங்க, அப்புறம் வீட்டுக்கு போங்க, காசு இல்லை, பொண்டாட்டி தாலி எத்துறது, குடிக்க காசு இல்லை, குத்திடுறது. ஏ அதனால் நாம் வர்றோம், கல் கடையை திறக்கிறோம், பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு, இதை மூடுறோம், இதை மூடுறோம். காசு விடுறா, வேறு வழி இருக்குடா. பால் 9 லட்சம் கோடிக்கு பாலின் சந்தை மதிப்பு. உனக்கு ஆந்திராவில் இருந்த அண்ணன் வந்தால் நானே மாடு வளர்ப்பேன். என் முதலமைச்சர் எங்கெங்கே இருக்காரு? மாட்டுப்பண்ணையில் நிற்கிறாருங்க, கோயில்பட்டியில். அங்கே வாடா, நான் நெத்தியை சொரிஞ்சுக்கிட்டு வாலில் இருக்க உண்ணியை பிடிங்கிட்டு வந்து பாடுறா, பாடுறா. மாடு என் செல்வமடா, மாடாடா, கேடில் விழி கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடல்ல மற்ற இவைன்னு பாடிருக்கிறா என்னுடைய வேதம். மனிதனுக்கு கல்விதான் செல்வம், ஆனாலும் மாடும் நம் செல்வம்ன்றாரு எங்க பாட்டனார் வள்ளுவ பெருமகன். நீ எதை மாடு நினச்சிருக்க, என் உடன் பிறந்தவன்டா. உசலம்பட்டியில் வந்து பாடுறா, ரேஷன் கார்டில் அவன் பேர் இருக்கும் கருப்பு. யார் காலையிடா? குடும்ப ஒளிப்பட இருக்கல, குடும்ப படம் இருக்கல, அதில் நடுவால் அவன் நின்றுக்குறான்டா காலை. எங்கள் கூட பிறந்தவன், நீ நினச்சிக்கிட்டு இருக்க, 5000 ஆண்டுகளாக எங்கள் கூட இருக்கான். நீ சேட்டை பண்ணிட்டு இருக்க, மாடு வளர்க்குறது கேவலம், ஆடு மாடு மேய்க்கிறது கேவலம், வேளாண்மை செய்கிறது கேவலம்னா என்னையெல்லாம் கேட்குறேன். என்னங்க, படித்தவன் விவசாயம் பார்க்கலாமாங்க, படித்தவன் ஏன் சாப்பிடணும்? அவர் தான் படிச்சுட்டார்ல, பசிக்காமல் இருக்கணும்ல, படிக்காமல் இருக்கணும்ல. அவர் எம்ஏ எம்ஃபில், அவர் டாக்டர். டாக்டர் காலையில் சாப்பிடாம கிளினிக் போவார? அப்புறம் என்ன தம்பி, என்ன தம்பி, தம்பி சந்திரமண்டலத்துக்கு சந்திராய அனுப்புற விஞ்ஞானி இருக்கான்ல, அவனுக்கு சோறு எங்க அப்பா விவசாயம் தான் அனுப்பணும் ராஜா, அதை நல்லா கவனிச்சுக்கணும் ராஜா. நீ நிலத்துக்கு முன்னாடி நான் யார் தெரியுமில, சந்திரமண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புற சயின்டிஸ்ட். ஏ போய் அங்கிட்டு தம்பி, அண்ணனை தவிர யாரும் உனக்கு அக்கறையா சொல்லிக் கொடுக்க மாட்டான் தம்பி.